மாத்தி யோசிச்சேங்க தற்போது குறைந்த விலையில் கிடைக்கும் தரமான மசாலா மூலப்பொருட்களை வாங்கி அதனை அரைத்து பொடிகளாக விற்பனை செய்வதில் விவசாயிகள் ஆர்வம் காட்டி வருகின்றனர் இதனால் நமது வீட்டு உபயோகத்திற்கு மட்டுமல்லாமல் வியாபார ரீதியில் சந்தையில் விற்பனை செய்து உயர் வருவாய் ஈட்டி வருகின்றனர் அந்த வகையில் மசாலா பொடிகள் தயாரித்து பயனடைந்த சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி பகுதியைச் சேர்ந்த தொழில் கே உஷா அவர்கள் தரும் செய்திகள் ஃபஸ்ட்டு வந்து கே குன்றக்குடி அதில் வந்து காளான் வளர்ப்பு பயிற்சி எடுக்கிறதுக்காக குன்றக்குடி கேவிகையை போய் அணுகினேன் அப்போ வந்து காளான் வளர்ப்பு பயிற்சி எடுத்துட்டு இருக்கும்போது குன்றக்குடி கேவிகையில் வந்து சிறுதானிய பண்டங்களோட மதிப்பு கூட்டல் பயிற்சி எனக்கு இருக்கிறதா கேள்விப்பட்டேன் கேள்விப்பட்டதுக்கப்புறமா அந்த ட்ரைனிங்லேயும் நான் அட்டன் பண்ணேன் அட்டன் பண்ணதுக்கப்புறமா சிறுதானிய பண்டங்கள் எப்படி இது பண்ணுறது அப்படின்றதுலேருந்து அடுத்து மசாலா பண்டங்கள் தயார் பண்ணுறதுக்கும் நான் வந்து அங்கேயே பயிற்சி எடுத்தேன் அப்படி எடுத்ததுக்கப்புறமா எப்படி எனக்கு பேக்கிங் பண்ணுறது எப்படி எப்போ சி லைசன்ஸ் வாங்குறது அதை எப்படி பிஸ்னஸாக கொண்டு போகிறதுங்கிற அங்கேருந்து எனக்கு ட்ரைனிங் கிடைச்சது அதுக்கப்புறமா அதை வந்து நான் ஒரு பிஸ்னஸாக கொண்டு போய் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அதுலேயே வந்து எனக்கு தோட்டம் இருக்கிறதுனால என்னோடய ஹெர்பெல் எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஹெர்பலில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அதனால அந்த ஹெர்பலை எப்படி வேல்யூட் பண்ணி மக்கள் கொண்டு போய் சேர்றது என் குடும்பத்துக்கு தான் செஞ்சுட்டு இருந்தேன் ஃபஸ்ட்டு வந்து ஸோ அவங்களுக்கு வந்து நான் என்ன பண்ணேன் என்ன இங்கே வரும்போது என்கிட்ட கேட்டாங்க நீ வந்து ஃப்ரெஷ்ஷாக இப்படி செஞ்சு சாப்பிட்ற அது துவையலாக சட்னியாக வச்சு கொடுக்குற உன் பசங்களுக்கு என் பசங்களுக்கு கிடைக்கல அப்படின்ற மாதிரி கேட்டாங்க அப்போ கேட்கும்போது அவங்களுக்கு செஞ்சு கொடுக்குறதுக்காக இட்லி பொடியா சூப் மிக்ஸாக இந்த ஹெர்பல் என்னென்ன ஹெர்பல் எனக்கிட்ட பக்கத்தில் கிடைக்குதோ அதை வந்து இட்லி பொடியாகவும் சூப் மிக்ஸாகவும் மாற்றினேன் மாற்றி அதை வந்து அதையும் பிஸ்னஸாக கொண்டு வந்தேன் ஸோ அந்த மசாலாவிலேயே வந்து என்னோடய எல்லாமே ஆர்கானிக்காக ஃபுல்லாக வந்து நான் ஆர்கானிக் பண்டங்கள் தான் வாங்கி செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஆர்கானிக்காக செய்யும்போது இட்லி இட்லி பொடியில் வந்து பெரண்டை தூதுவளை துத்தி மொடக்கத்தான் ஆளிவதை ஆவாரம்பூ இதிலெல்லாம் இட்லி பொடியும் செய்கிறேன் அதுலேயும் இன்ஸ்டன்ட் சூப் மிக்ஸ் உடனே இன்ஸ்டன்ட் சூப் மிக்ஸ் ஆகும் சிறுதானிய பண்டங்களில் வந்து அடை மிக்ஸு சப்பாத்தி மிக்ஸு சிறுதானிய லட்டு சிறுதானிய முறுக்கு வகைகள் இந்த மாதிரி அது கூட சிறுதானிய இன்ஸ்டண்ட் புட்டு மிக்ஸு உடனே இன்ஸ்டண்டாக சாப்பிட்ற மாதிரி இன்ஸ்டண்ட் புட்டு மிக்ஸு இந்த மாதிரி எல்லாமே செஞ்சு கொடுத்துட்ருக்கேன் இது வந்து என்ன எஃப்எஸ்சி லைசன்ஸ் வாங்கி ஃபர்தராக எம்டிஎம்ன்ற ப்ராண்ட் நேமில் நான் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் முதல்ல ப்ராடக்ட் பண்ணிட்டேன் பண்ணினதுக்கப்புறமா மார்க்கெட்டிங் அப்படின்னும்போது நான் வந்து என்ன பண்ணுறேன்னா மகளிர் திட்டம் மூலமாக முதல்ல ஃபஸ்ட்டு வந்து எனக்கு கேவிகே தான் வந்து ஸ்டால் போடுறதுனா என்ன அப்படின்றதே சொல்லி கொடுத்தாங்க அவங்க போடக்கூடிய ஒவ்வொரு இதுகளுக்கும் என்னை கொண்டு வந்து ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கும் அவங்க நடக்கக்கூடிய ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கும் என்னை வந்து ஸ்டால் போடுறதுக்கு கூப்பிடுவாங்க ஸ்டால் போடு அங்கே போய் ஸ்டால் போடும்போது அடுத்தடுத்து என்னென்னா மகளிர் திட்டத்தில் இணைஞ்சி மகளிர் திட்டம் மூலமாக நான் வந்து சென்னையில் மந்த்லி ஒன்ஸ் வந்து ஆர்கானிக் ஸ்டால் எல்லாத்துலேயுமே அங்கே போட்டுட்ருக்கேன் அங்கே போட்டுவிட்டுருக்கேன் அது போக வந்து ஆர்கானிக் ஸ்டால்ஸுக்கு அந்த ஷாப்பிங் மால்ஸுக்கு இதுக்கு என்னோடய பொருள்களை கொண்டு போய் ஷோ இது பண்ணி கொடுத்துட்ருக்கேன் மார்க்கெட்டிங் இருக்கேன் அது மூலமாகவும் போகுது ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பு இந்த மூலமாக எனக்கு கொஞ்சம் இது பண்ணியிருக்கனால அது மூலமாகவும் எனக்கு வந்து அதுலெல்லாம் நான் விளம்பரப்படுத்தியிருக்கேன் அது மூலமாகவும் எனக்கு ஆர்டர்ஸ் என்னை தேடி வருது அதுக்கு நான் அனுப்பிச்சிட்ருக்கேன் கொரியர் மூலமாக பா வாட்ஸ்அப் சர்வீஸ் மூலமாக எனக்கு கொடுத்துட்ருக்கேன் என் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் என் தம்பி அண்ணன் அவங்ககிட்ட இருந்து பண்ணிகிட்ருக்கேன் இப்போ எக்ஸ்போர்ட் லைசன்ஸ் வரைக்கும் நான் எல்லாம் எடுத்துட்டேன் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக இந்த கொரோனா டைம்னால் எனக்கு கொஞ்சம் இதுவாக இருக்குது அது முடித்ததுக்கப்புறமா ஜிஎஸ்டி எல்லாமே முறைப்படி வாங்கி முறைப்படி இது பண்ணிகிட்ருக்கேன் என்னை போன்ற இல்லத்தரசிகளும் இந்த மாதிரி தனக்கு தெரிஞ்ச தொழில்களை பண்ணி வருமானம் பார்க்கலாம் பார்க்கணும் அப்படின்றது என்னோட கருத்து மேலும் விவரங்கள் பெற கே உஷா அவர்களை பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு நான்கு ஒன்பது மூன்று ஆறு என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்